ஓவர் டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச். எந்த டீம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் கிரது எவரெஸ்ட், பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா தாண்டாமலையும். இந்த ரெண்டு டீம் இடையிலான மேட்ச். 6 ஓவர் கொண்டு போட்டி, முதல் ஓவர் பவர் ப்ளே. தாண்டாமலையும் டீமுக்காக முத்துக்குமார் ஸ்ட்ரைக்கிலும் நான் ஸ்ட்ரைக்கில் ராகுல் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு முத்து. ஆஹா, பால் எங்க பிச் ஆகி மறுபடியும் ஸ்டிக்குக்கு வருது. ஃபர்ஸ்ட் பால் இங்க டாட் பால். கிளியரான யார்கர் பார்க்குறோம், டாட் பால் தேர்ட் ஒன். ஸோ கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு, மீண்டும் ஒரு டாட் பால். ஃபோர்த் ஒன், எக்ஸலன்ட் டேக்கன். இங்கே நியூ பேட்ஸ்மேன் குமரேசன். அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சூப்பரான ஷாட்டு, ஒரு பவுண்டரி, சரியான ஷாட்டுங்க. பலார் நடிச்சார், மடக்கி அடிச்சாலும் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மொத்தமாக 5 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் வந்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன், சாரி நியூ பாலர் கண்ணன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், நல்ல ஃபேஸ் இருந்தது பாலில், ஒரு யார் கட் டெலிவரி, டாட் பால். செகண்ட் ஒன், ஸோ பால் நல்லா வைல்ட் லைனை நோக்கி வந்தது. பாலுக்கு நேராக பேட்டை போட்டு இங்கே ஒரு சிங்கிள். ஒரு ஷார்ட் பிச், குயிக் கட் டெலிவரியாக வந்தது. சான்ஸ் ஃபார் கேட்சிங்க. ஆஹா, தவற விட்டுருக்காங்க. அவர் வந்த ஃபர்ஸ்ட் பால்லேயே 4 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு, நல்ல பேட்ஸ்மேன் மாதிரி தெரிகிறாரு. ஸோ அவரோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள், ஃபோர்த் ஒன், சூப்பரான ஒரு டெலிவரி. இங்கே கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே 4 ஆன பார்ப்போம். குட் ஷாப், 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. தெளிவாக போட்டிருக்காங்க. போன பால் விட்டு விக்கெட்டு, இந்த பாலில் பவுலரே எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் ஒன் போ, நியூ பேட்ஸ்மேன் சின்ராஜா ஸ்ட்ரைக்கில் ஒரு குயிக்கெட் டெலிவரி, எக்ஸலண்டான குட் லென்த் டெலிவரி, டாட் பால். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே தாண்டானூர் 9 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட்டை வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்ட முத்து, செகண்ட் ஓவர் சாரி தேர்ட் ஓவர் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஷாட்டுக்கு இங்கே சூப்பர்வான ஷாட்டு, 2வது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு இங்கே. ஸோ குமரேசனோட பேட்லேருந்து நல்ல பேட்டிங் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு எக்ஸலண்டான டெலிவரிங்க, ரொம்ப ஏர்லியராக பிச் பண்ணி போட்டாலும் கரெக்டான பவுன்சர், லென்த்து எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ டாட் பாலிங்க. ஒரு யார்க ட்ரை, சான்ஸ் ஃபார் 2 இங்க. ஒரு ரன் மட்டும்தான் ஓடிருக்காங்க, சிங்கிள். நேருக்கு நேராக அடிச்சாருங்க, பெரிய அளவில் எஃபர்ட் போட்டு அடிச்ச மாதிரி தெரியல. அது பவுண்டரி, சூப்பரான ஷாட். இந்த ஓல் இது வரைக்கும் 2 பவுண்டரி வந்திருக்கு. இங்கே ஒரு சூப்பரான ஷாட் பார்க்குறோம். ஆஹா, ஃபீல்டருக்கு வந்து ஒரு நல்ல ட்ரை அண்ட் ஃபீல்டிங், குட் ஃபீல்டிங், சிங்கிள். இங்கே 19 ஓவருக்கு சராசரியாக 6 ரன் அப்படிங்கிற விதத்தில் வந்து அடிச்சிருக்காங்க. இனி இருக்கிற 3 ஓவர் நல்லா விளையாண்டு ஓரளவுக்கு ஓவருக்கு 10 அப்படிங்கிற ரன் ரேட் கொண்டு வந்தாங்கனாவே ஒரு நல்ல ஸ்கோர் டீசெண்டாக டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேட்ஸ்மேனுமே அவங்களோட கணக்கில் பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ மீண்டும் கண்ணன் 4வது ஓவர் போடுறதுக்கு, மொத்தம் 2 பவுலர் வச்சு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே. நல்ல ட்ரை அங்க ஃபீல்டர்ட்ட, 4. சோ நியூ பவுலர் கண்ணன் வந்திருந்தாரு, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடுல பலார் அரஞ்சாரு, பாயிண்ட்லயே ஒரு பவுண்டரிங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு முன்னாடி நான் சைடுல இருந்த பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக ஓவர் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணுற அதுக்குள்ளேயே பால் போட்டாங்க. அதன் காரணமாக தான் அந்த ஷாட் தெளிவாக உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இங்கே ரன் மேக் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு தெளிவாக பேட்டில் பட்டுருக்கு, ஆட்டோ சூடு பிடிச்சிருக்குது இந்த இடத்துல இருந்து. நல்ல ஷார்ட் கேப்பில் போகுது, சான்ஸ் ஃபார் பவுண்டரி அங்கே. ஸோ 2வது பவுண்டரி சின்ராஜோட பேட்டில் இருந்து, இந்த ஓவரில் முதல் 3 பந்துலேயே 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட் இங்கே, ஃபீல்டர் தாண்டுதா, தாண்டி இருக்கு. 4 6 அம்பையர் போயிட்டு இருக்காரு. ஸோ அம்பையர் 4 சொல்லியிருக்காரு. இதோட 3வது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு. ஹேட்ரிக் பவுண்டரியோட பார்ப்பீங்க, எக்ஸலண்டான ஒரு கம்பேக்கிங் டெலிவரி. பவுலரும் ஃபீல்டரும் அடுத்தடுத்து தவற விட ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க இங்கே. ஸோ ஆக்சுவலாக அந்த பக்கம் நின்று எடுத்தால் நல்லாயிருக்கும், இனிமேல் ஆஃப் சைட் நின்று எடுக்கும்போது. ஆனால் ஃபீல்டர் வந்து ரொம்ப வைடாக சம்டைம்ஸ் நேருக்கு நேராக மாற்றுறாங்க, அதன் காரணமாக தான் இனிமேல் எடுக்க முடியல. கண்டிப்பாக 4 வாய்ப்பு இருக்கு. மொத்தமாக இந்த ஓரில் மட்டும் 4 பவுண்டரிங்க, 38 ரன் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். தாண்டானூர் காப்பி ரேட் விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது, அதனால தான் கிடைக்கிறக்காக பேசிகிட்டு இருக்கேன். நியூ பவுலர் முருகனுங்க.
ஒரு யாட்கர் ட்ரை கேப்ல போற மாதிரி இருக்கு. டேண்டர் வந்துருவாங்க, டைமிங் இருக்கு. குட் ஷாப் 2. வெல் பிளேட். ஹிட்டிங் ட்ரை இருந்தாலும் 4 வர வாய்ப்பு. 4 பின்னாடி அடிச்சாங்க அப்படின்னா பவுண்டரி ஏத்த மாறிட்டு இருக்கு. இன்னிங்ஸ்ல எல்லாமே சூப்பரான ஒரு யார்கர் டெலிவரி. பேட்ஸ்மேன் தெளிவாக அடிச்சிருக்காரு. சிங்கிள். குட் ஷாட். காம்பவுண்டே தாண்டி வெளியே போயிடுச்சு. வேற லெவல் சிக்ஸ். லாஸ்ட் டூ மோர். கிளியரான ஒரு வைட் யார்கர், தெளிவான யார்கர் பாக்குறீங்க. எக்ஸலன்ட் கம்பேக்கிங் டெலிவரி. 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகி இது வரைக்கும் தாண்டனூர் 54 அடிச்சிருக்காங்க. மூர்த்தி பேட்ல பட்டிருக்கு. கொஞ்சம் ஏர்லியராகவே பிச் ஆயிருச்சு. அதன் காரணமாக இங்கே டாட் பாலாக மட்டும் அமையுது. ஸோ நான் சைக்கிள் இருக்கிற பேட்ஸ்மேன் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் இந்த பேட்ஸ்மேன் குமரேசன்ட்ட. ஸோ அவன் ஐடியா யாருக்கு ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக பார்த்து ஏறி ஆடு அப்படின்னு. ஃபஸ்ட் பாலே ஒரு ஐடியா யாருக்கு பார்த்துருக்கோம். ஸோ வைடு போட்டிருந்தார் செகண்ட் பால். இங்கே பால் இங்கே விக்கெட் எக்ஸலண்ட் ஆகினது. ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸாக ஃப்ளாட் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக காம்பவுண்டை தாண்டியே போயிருக்கும். ரொம்ப ஹைட்டு தூக்கி விட்டார் ஒரு ஃபுல் டாஸ் பால. ஸோ இங்கே விக்கெட் அமையுது. கேட் 1 நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. நல்ல ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு. குட் ஷாப். ஈஸி ரன் அவுட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 3 மோர். அழகாக ஒரு யார்க்கர் லென்த்து ஃப்ளை பண்ணி போட்டார். கையிலேயே போச்சு, மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு ரன் ஓடிருக்காங்க. சூப்பரான ஒருத்தருங்க. சென்சிபிள் த்ரோ. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஓவர். மீண்டும் ஒரு நியூ பேட்ஸ்மேன் பார்க்குறோம் இந்த ஓவரில். நல்ல ஷாட். குட் ஸ்டாப். நல்ல த்ரோ. 2 ரன். சின்ன தடுமாற்றம் பார்த்தா கூட அதை வந்து 3 ரன்னோ 2 ரன்னோ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு காரணமாக இங்கே 2+ ஒரு ரன் அவுட் பார்க்குறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகி செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மொத்தமாக 62 ரன் டார்கெட்டு. 36 பாலுக்கு ஸ்ட்ரைக்கில் முருகன். ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு குமரேசன். ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் சின்ராசு. ஸோ பாப்புலர் ஓவர். ஃபஸ்ட் பாலே ஒரு சிக்ஸ்டி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல ஃபேஸில் போட்டுருக்கேன் டாட் பாலுங்க. செகண்ட் பால் எக்ஸலண்ட் பேசிங்க. கிரிக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணுறாங்க. நாட் அவுட் சொல்லியிருக்க தெளிவாக அம்பையருங்க. 2 பாலும் இங்கே டாட் பால் அமைஞ்சிருக்கு. வேற லெவலில் போட்டுருக்க குமரேசிங்க. நல்ல ஸ்டார்ட். வேற லெவல் பேசுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் வருது. ஸ்டிக்கத்தாக தான் கடைசி 2 பால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்கு. உண்மையாக பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் பவுலிங் சைடில் இருந்து. ஆனால் இவர் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம் முருகனுங்க. முதல் 3 பந்து ஸ்ட்ரகிள் பண்ண வச்சு ஒரு பால் தெளிவா அடிச்சாரு. அதுவும் வந்து ஃபீல்டர் இருந்த இடத்துலயே போயிருக்கு. அது காரணமா முதல் விக்கெட் இழக்கிறாங்க இங்க. இதுவரைக்கும் அருமையான ஓவர். லாஸ்ட் ஓவர் வேற லெவல் டெலிவரி. இது வரைக்கும் குத்தி லோவா போட்டிருந்தவர் இங்க ஒரு ரைசிங் பால் போட்டிருக்காரு. டாட் பாலுங்க. லாஸ்ட் ஒன் மோர். வேற லெவலுங்க. தளபதி கூட்டிட்டு மூர்த்தி இவரும் பேஸ் வச்சிருக்காரு. ஆனா அங்க அப்பே நோ பால் கொடுத்திருக்காரு. விக்கெட்டா இருந்தாலும் சேஃபா இருக்காரு இது வரைக்கும் பேட்ஸ்மேன். சோ நல்ல பால். விக்கெட் கிடச்சும் ஃபைனலாகவும் போயிடுச்சு. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. டூ ரன். ஒரு யார்கர் டெலிவரி. ஸோ பேட்ஸ்மேனும் நல்லா குயிக்கராக பேட்டை போட்டுட்ருக்காரு. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இப்படி இந்த விக்கெட்ஸ். 2 ரன். தெளிவாக எடுத்திருக்காரு. முதல் பந்தில் விட்ட விக்கெட்டை 3வது பந்தில் எடுத்திருக்காரு. சூப்பரான ஒரு பவுலிங். டைமிங்கே கொடுக்கல. உடம்புக்கு பின்னாடி போட்டாலும் ஸ்டிக்கில் விழுந்திருக்கு. நியூ பேட்ஸ்மேன் கண்ணன் மீண்டும் உடம்புக்கு நேராக போடப்பட்ட ஒரு
அதிவேக பந்து வீச்சு டாட் பால் ஒரு ஃபுல் டாஸ் லெக் பை டைமிங் இல்லை லெக் பை மூலமாக ஒரு சிங்கிள் ஓடுறாங்க ஸோ செகண்ட் ஓவரும் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க மொத்தமாக 6 ரன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் ஒரு நோ பாலை போட்டு ஃப்ரீ ஹிட் போட்டாலும் அதுக்கடுத்து எல்லா பாலையுமே கம்பேக்கிங் டெலிவரியாக போட்டு ஸோ கண்டாலான ஓவர் அவரும் வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு டீமுக்கு பாசிட்டிவாக ஸோ ஃபஸ்ட் ஓவர் மெய்டன் வித் ஒரு விக்கெட்டோட போன குமரேசன் எகைன் வேற ஒரு ஃபஸ்ட் பால் ஈஸியான பவுண்டரி இருக்குமானு பார்ப்போம் ஃபோர் ஸோ சின்னதாக ஒரு ஃப்ளிக்கு கரெக்டாக உடம்புக்கு நேரம் வந்த பால் சூப்பரான பேட்டிங் குட் ஷாட் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு பா வேற லெவல் கேட்சுங்க எக்ஸலன்ட் கேட்சுங்க ஸ்டிக்லயே போட்டிருக்காருங்க ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்து தெளிவா போட அப்படின்னு சொன்னாங்க தெளிவா கொண்டு வந்து மிடில் ஸ்டிக்லயே போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஜிஆர் குட் ஷாட் மிஸ்ஃபீல்டிங் அது ஃபோர் பேஸ் பண்ண ஃபஸ்ட் பாலே ஒரு லக்கி பவுண்டரி ஜிஆருக்கு இது வரைக்கும் 16 ரன் கொடுத்துருக்காங்க பவுலிங் சைட்லேருந்து ஸோ முத்து ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நல்லா ஷாட் இங்கே கையில் போகுதா அந்தளவுக்கு டைமிங் இருக்காது ரெண்டு ரனுக்கான வாய்ப்பு குட் ரன்னிங் டூ ரன் அவர் ஓவர் பிச் டெலிவரியாக இருந்தாலும் மிஸ் ஆகியிருக்கு ஏன்னா அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து வராரு பால் வந்து அக்ராஸாக வரும் வெளியே ஸோ அந்த காரணமாக கூட சரியாக கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம் இங்கே டாட் பால் ஸோ பேட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அவர் கையில் இருக்கிறது 77 குட் ஷாட் டூ ஸோ இந்த ஓவரில் ரெண்டாவது டூ மீண்டும் ஒரு நல்ல ஷாட் பார்க்குறோம் சரியாக படலை இருந்தாலும் ரெண்டு ரனுக்கான வாய்ப்பு மீண்டும் ஒரு லேட் த்ரோ டூ ரன் அகைன் எக்ஸலண்ட் டெலிவரி யார்க் டாட் பால் மொத்தமாக 4 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க ஸோ இன்னும் பேலன்ஸ் 2 ஓவர் தான் இருக்குது ஆனால் இவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் டீம் கையில் ஒரு 40 ரன் கையில் வச்சுருக்காங்க கைவசமாக ஸோ கண்ட்ரோல் பண்ணி போடுவாங்களான்னு பார்ப்போம் ஓவருக்கு சராசரியாக 20 ரன் தேவைப்படுது பேட்டிங் டீமுக்கு அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் போலராக ராகுல் அறிமுகப்படுத்துகிறாங்க இங்கே பேட்டில் பண்ணுறீங்க இங்கே வைக்க அம்பையர் தெளிவாக அவுட் கொடுத்துருக்காரு நியூ பேட்ஸ்மேன் இங்கே விநாயகம் ஆஹா செம்ம ஷாட் சூப்பரான ஸ்டார்ட்டுங்க 6 பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே விநாயகத்தோட பேட்டில் வந்து 6 வந்திருக்கீங்க ஸோ இன்னும் 3 பாலுக்கு 1 6 போனால் கூட தப்பு இல்லை மிச்சம் எல்லா பாலும் கண்ட்ரோல் பண்ணுவோம் எக்ஸலண்ட் டெலிவரி மீண்டும் ஒரு டாட் பால் பார்க்குறோம் ஸோ இன்னும் 2 பால் பேலன்ஸ் இருக்குது அந்த ரெண்டே நல்லா போட்டார்னாவே நல்ல கம்பேக்கிங் ஓவராக இருக்கும் கண்டிப்பாக 2 பால் நல்லா போட்டாவே அருமையான ஓவராக அமையும் ஒரு ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு லெக் சைடில் டைமிங் இருக்கான்னு பார்ப்போம் ஃபீல்டர் வரைக்கும் வந்திருக்காரு எக்ஸலண்ட் ஸ்டாப் சார் ஃபார் 2 இங்கே 2 ஸோ லாஸ்ட் 1 மோர் ஒரு பாலுக்கு ஒரு பெரிய ஷாட் வந்தாலும் ஆறுதலாக இருக்கும் பேட்டிங் டீமுக்கு ஆஃப் சைடு வித்து கிடச்சது இருந்தாலும் கீழே தான் ஆடி இருக்காரு 4 நினைக்கிறாங்க மிஸ் ஃபீல்டிங்கில் 4 லாஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட் தேவைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா ஒரு 20-24 ரன் லாஸ்ட் ஓவரில் வரும் அப்படின்னு நினச்சேன் இங்கே 28 ரன் தேவைப்படுது ஸோ அந்த 4 போயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தான் சொன்னோம் பேட்டிங் சைடில் சரியாக 5 பால் யூஸ் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்காங்க இப்போ ஸோ முத்து ஸ்ட்ரைக்கில் இருக்காரு ஸோ லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு டைமிங் இல்லாத டெலிவரி ஸ்லோ முறையில் போட்டாலும் சிங்கிள் ஓ சுவிட்ச் திரும்பி இருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு டிராப்டு டாட் பால் குட் ஷாட் இது ஒரு பெரிய ஷாட்டுங்க இன்னைக்கு எங்க அப்பா ஃபஸ்ட் பாலில் சிங்கிள் அதுக்கடுத்த பால் டாட் பாலாக அமைஞ்சது ஸோ ஃபஸ்ட் ரெண்டு பால் அந்த 6 வந்துருது அப்படின்னா அதுக்கடுத்த பால்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் கையிலேயே விழுந்தது ராகுல் கையிலிருந்து ஒரு கேட்ச் மிஸ் பார்க்குறோம் சிங்கிள் ஓடில் பேலன்ஸ் இருக்கிற ஒரு பால் இவரே ஸ்ட்ரைக் எடுத்துக்க போகிறாரு இன்சைட் ஏஜ் பின்னாடி வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல மேட்சை வின் பண்ணுறாங்க தாண்டனூர் வாழ்த்து